Hi, fourth standard. How are you all? Advance pongal wishes to all. Let us now go to the fourth part of the video lesson. With this, the lesson will come to an end. I will teach you the book exercise also, which you can do in the textbook as usual. Listen to the video lesson. Before that, I will give you a quick recap of last session. So, children, for the recap, last video we saw waste separation. Kuppaigala eppadi pirikkanum. Biodegradable, recyclable, non-recyclable, moon kinds of waste products. Pirichu, edha reuse pandrathu, edha decompose pandrathu, edha vandu compost ah kondu poi podrathu, ellame paathom. Then we saw about the plastic usage in Tamil Nadu. What is useful in Tamil Nadu? What is banned? Adhu ellame we saw. So from here we will continue and finish the lesson. Be ready, ma. Environmentally friendly materials. From here we should continue, ma. Page number 72. Okay, things that can be decomposed or broken down by microorganisms are biodegradable. Chinna chinna kannukku theriyada microorganisms ngiradhu namma magra kuppai ellam degrade pannudhu, biodegrade pannudhu, adellam magga vechu mannoda serthidudhu, adanalae adu kuppaya seradhu. They can return back to the soil, thirumba mannodave poi, and become food for plants. Plants ku food aavudhu. These biodegradable items are environment friendly or eco-friendly materials. இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது, நம்மளோட இக்காலஜிக்கும் நல்லது. Let us learn more about them. Leaf plates are a tradition in Tamil Nadu and very eco-friendly. இந்த மாதிரி வாழலை சாப்பாடு உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் தே ஆர் eco-friendly. நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணாது, பயோடிகிரேடபிள். எக்ஸாம்பிள் இஸ் அ பிளான்ட் அண்ட் லீஃப். வாழையிலையை பிளான்ட் அண்ட் லீஃப்னு சொல்கிறோம். தே ஆர் ஃபுல்லி பயோடிகிரேடபிள் அண்ட் டு நாட் கண்டெயின் கெமிக்கல்ஸ் லைக் தெர்மகோல் பிளாஸ்டிக் ஆர் கோட்டட் பேப்பர் பிளேட்ஸ். பிளாஸ்டிக் இதில் எதுவும் இல்லாததுனால அந்த இலைக்கே உண்டான நறுமணத்தோட சாப்பாடும் ருசியாக இருக்கும். அண்ட் அந்த இலையில் இருக்க சம் குட் கெமிக்கல் சாதத்தோட கலக்கும்போது நம்ம உடம்புக்கும் அது நல்லதுமா. Bamboo is used to make many things such as bags, dustbins and even toothbrushes. மூங்கிலை வச்சு இது மாதிரி தட்டு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, டஸ்ட்பின், பேக்ஸு நிறைய பண்ணுறாங்க. அதுவும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. தே வில் நாட் பொல்யூட் த என்விரான்மெண்ட். இங்கே பாருங்கள், கூடைகள், ப்ரஷ்ஷு இதெல்லாமே இப்போ பேம்பூவில் வந்துச்சு. ஆல் தீஸ் ஆர் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸ் விச் யூ கேன் ஃபைண்ட் எவ்ரிவேர் நவர் டேஸ் ஸோ தட் தே டோன்ட் பொல்யூட் த என்விரான்மெண்ட். தே கேன் பி அகெயின் அண்ட் அகெயின் ரீசைக்கிள்ட் அண்ட் யூஸ்ட். Eco-friendly activities. Practice the 3 R's and remember the first, reduce your waste. 3 R's la first enama reduce pananum, nammaloeya waste usage ye reduce pananum. Always put waste in a bin, or a dustbin la podanum waste, keela poda koodadhu. Do not litter open areas. Litter na nalla iruka edatha kuppai aakkuradhu, open areas la poda koodadhu. Reduce your paper use by writing on both sides of every sheet of paper. ஒரு சைடு எழுதிட்டு நம்ம ஒரு சைடு எழுதாமல் விட்டால் அந்த பேப்பர் வேஸ்ட்டாக போகுது. ஸோ ட்ரை டு யூஸ் போத் சைட்ஸ் ஆஃப் யுவர் பேப்பர். நோட் புக். சூஸ் டு ரீயூஸ். யூஸ் ரீயூசபிள் பேக்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். எங்கே போனாலும் யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பேக்ஸை யூஸ் பண்ணாமல் ரீயூசபிள் பேக்ஸ், துணி பை, திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற கூட பை, அந்த மாதிரி பைகளை யூஸ் பண்ணுங்கள். கண்டெய்னர்ஸும் அப்படி தான். நம்ம வெசல்ஸ் இருக்கு இல்லையா, பாத்திரம், அதில் போய் நம்ம எது வாங்கிட்டு வந்தாலும் அலம்பி வச்சு மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை தூக்கி தான் போடணும். செப்பரேட் பயோடிகிரேடபிள், ரீசைக்ளபிள் அண்ட் நான் ரீசைக்ளபிள் வேஸ்ட். மூணையும் தனித்தனியாக பிரிக்க சொல்கிறாங்க. ஒன்றா நம்ம தூக்கி போட்டோம்னா மக்கற குப்பையும் இதோடு சேர்ந்து மக்காமல் போயிடும். ஸோ பயோடிகிரேடபிளை தனியாக, ரீசைக்கிள் பண்ணக்கூடியதை தனியாக, நான் ரீசைக்கிளை தனியாக கொண்டு போய் டம்ப் பண்ணிடணும். பயோடிகிரேடபிளை மண்ணோடு சேர்த்து மக்க வைக்கணும். ரீசைக்ளபிளை ப்ராப்பராக ரீசைக்கிள் பண்ணி புது ஐட்டம்ஸ் பண்ணணும். நான் ரீசைக்ளபிளை டம்ப்ஸ் அண்ட் லேண்ட்ஃபில்ஸில் போட்டுருவாங்க. அவாய்ட் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளாஸ்டிக்ஸை யூ மஸ்ட் அவாய்ட். த ஃபஸ்ட்டு ஃபுல்லி சிந்தட்டிக் பிளாஸ்டிக் வாஸ் இன்வென்டட் பை லியோ பேக்லேண்ட் இன் 1907. ஸோ இந்த லியோ பேக்லேண்ட் தான் இந்த சிந்தட்டிக் பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாரு. அதுதான் இப்போ உலகம் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்டிவிட்டி: ஃபார்ம் ஸ்மால் குரூப்ஸ் அண்ட் ஸ்டார்ட் கலெக்டிங் பிளாஸ்டிக் லிட்டர் ஃப்ரம் ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் த லோக்கல் ஏரியா அரவுண்ட் யுவர் ஹவுஸ். நவு தட் யூ கேனாட் கோ அவுட் பிகாஸ் ஆஃப் கோவிட், வீட்லேயே என்னெல்லாம் பிளாஸ்டிக் குப்பை இருக்கோ அதை தனியாக செப்பரேட் பண்ணி வைங்க. அம்மா வந்து யூஸ் பண்ணுற வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பீல்ஸ் அதெல்லாம் பயோடிகிரேடபிள், அதெல்லாம் வந்து மண்ணில் போட்டு புதைச்சி அதை மென்யூராக ஆக்கலாம். ரீசைக்ளபிள், எதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமோ அதை தனியாக எடுத்து வைங்கம்மா. திஸ் இஸ் அ ஸ்மால் ஆக்டிவிட்டி ஃபார் யூ.
Teacher, some environment friendly materials are not biodegradable, but they are very strong and can be used for many years. சிலதெல்லாம் வந்து பயோடீக்ரேடபிளாக இருக்காது, ஆனால் நிறைய வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம், தூக்கி போட வேணாம். ரீயூஸ் இஸ் த செகண்ட் ஆர் இன் த த்ரீ ஆர்ஸ். பை ரீயூஸிங் சம்திங் அகெயின் அண்ட் அகெயின் வி ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் கன்சர்வ் த என்விரான்மெண்ட். த்ரீ ஆர்ஸில் செகண்ட் ஆர் எதுமா ரீயூஸ். எதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வச்சு வச்சு மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணால் நம்ம தூக்கி போட மாட்டோம், அதனால் என்விரான்மெண்ட்டில் குப்பை சேராது. ராகுல், கேன் யூ ப்ளீஸ் கிவ் அஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ்? ராகுல்ங்கிற பையன் டீச்சர்கிட்ட எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா மேம்னு கேட்குறான். டீச்சர் சேஸ் எஸ் ஷியோர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக் பாக்ஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலை நம்ம அலம்பி அது தூக்கி போட வேண்டாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸும் அப்படி தான், ஹாட் பேக்கும் அப்படி தான். நீட் நாட் த்ரோ தெம். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டஸ் நாட் லீக் கெமிக்கல்ஸ் இன்ட் யுவர் ஃபுட் ஆர் வாட்டர். இதிலேருந்து எந்த கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்காது, அதனால் ஃபுட்டு கெட்டும் போகாது. ஸோ இட் இஸ் சேஃபர் தென் பிளாஸ்டிக். ஸோ பிளாஸ்டிக்கை விட இதுதான் சேஃபு. தீஸ் கேன் பி ரீயூஸ்ட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப நாளைக்கு மறுபடியும் அலம்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆக்டிவிட்டி, ரைட் எனி ஃபைவ் நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸ் தட் யூ யூஸ் ஆர் ஹவ் சீன் இன் ஷாப். நம்ம போகிற கடைகளெல்லாம் பாருங்கள், எதெல்லாம் நான் ரீசைக்கிளபிள், எதெல்லாம் ரீசைக்கிளபிள்னு கெஸ் பண்ணி இதில் நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம்ஸை யூ ஹாவ் டு ரைட். தட் இஸ் யோர் ஹோம் ஒர்க். லிட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட். லிட்டர்னா குப்பை, குப்பை இல்லாத என்விரான்மெண்ட் பற்றி படிக்க போகிறோம். லிட்டர் இன்னவர் என்விரான்மெண்ட் இஸ் அக்லி டு லுக் அட் அண்ட் காசஸ் பொல்யூஷன். நம்மளை சுற்றி குப்பை இருந்தால் எப்படிமா இருக்கும், பார்க்கவும் அசிங்கமாக இருக்கும். பொல்யூஷன் நிறைய வந்து மாசும் ஆகுது, பூமி காற்று எல்லாமே. விண்ட் அண்ட் ரெயின் மூவ் லிட்டர் இன் டு ட்ரெயின்ஸ், ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் ஆஃபன் என்ஸ் அப் பொல்யூட்டிங் த ஓஷன். காற்றும் மழையும் என்னமா பண்ணும், இந்த குப்பையை காவாக தண்ணி, அதாவது ரிவர் அண்ட் லேக் மாதிரி வாட்டர் பாடிஸில் கொண்டு போய் தள்ளி எல்லாமே பொல்யூஷன் ஆகிடும். கடைசியாக அது எங்கே போய் சேருது, ஓஷனை போய் பொல்யூட் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் டு அனிமல்ஸ் ஆஸ் தே மே ஈட் இட் ஆஸ் இட் ஸ்மெல்ஸ் ஆஃப் ஃபுட். எதுலலாம் சாப்பாடு வாசனை இருக்கோ, சி அனிமலும் சாப்பிடும், லேண்ட் அனிமலும் சாப்பிடும், அதுக்கு பாய்சனஸாக முடியும். ஏன்னா அது அதுக்கு டைஜஷன் ஆகாது. நாட் லிட்டரிங் இன் த ஃபஸ்ட் பிளேஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கீப் அவர் கம்யூனிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் க்ளீன். சுத்தமாக இருக்கிறது தான் பெட்டர். எதையும் குப்பை போடாமல் வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும். நம்ம கம்யூனிட்டியும் சரி, நம்ம என்விரான்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழல், நம்ம வாழ்கிற இடம் எல்லாமே க்ளீனாக இருக்கும். நேஷ்னல் க்ரீன் காப்ஸ் NGC, இப்படி ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குமா? இட் இஸ் அ நேஷ்னல் ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. NGC's மோட்டோ இஸ் வேர் தேர் இஸ் க்ரீன் தேர் இஸ் ப்ராஸ்பரிட்டி. ஸோ இந்த NGC-யோட வேலை என்னென்னா, நம்மளோட என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. வேர் தேர் இஸ் க்ரீன் தேர் இஸ் ப்ராஸ்பரிட்டினா, எங்கெல்லாம் பசுமையாக இருக்கோ அங்கெல்லாம் செழிப்பாக இருக்கும், எல்லா வளமும் நிறைஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. NGC ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட் த கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் த்ரூ பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆக்டிவிட்டீஸ் சச் ஆஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் மேனேஜிங் வேஸ்ட். NGC ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேலை, நேச்சுரல் ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, வேஸ்ட்டை நல்லா பிரித்து எப்படி மகர குப்பை மகாத குப்பைன்னு தனித்தனியாக பிரிக்கிறது, வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது நிறைய இல்லாமல், இதெல்லாம் தான் ஸ்கூலில் இருக்க NGC ஸ்டூடெண்ட்ஸோட வேலை. ஓகே, வேர் தெர் இஸ் க்ரீன் தெர் இஸ் ப்ராஸ்பரிட்டியோட லோகோ இதுதான். ஒரு க்ரீன் மனுஷன் இருக்கான், அவனை சுற்றி ட்ரீ இருக்கா மாதிரி இருக்குது பாருங்கள். Always throw litter in a dustbin and when you travel, always carry a bag with you to store your litter. எப்பவுமே வந்து ஒரு டஸ்ட்பின் வச்சுக்கோங்க. போகிற இடமெல்லாம் தேவையில்லாத குப்பையெல்லாம் அதில் போடுங்க, தரையில் தூக்கி போடாதீங்க. ஆனால் ட்ராவல் ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகும்போது டஸ்ட்பின் வச்சுக்க முடியாது, வீட்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல ஒரு பேக் வச்சுக்கலாம், ஒரு பேப்பர் பேக் வச்சுட்டு அதில் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி போடலாம். இஃப் யூ சீ லிட்டர் பிக் இட் அப் அண்ட் த்ரோ இட் அவே இன் அ டஸ்ட்பின். எங்கேயாவது தரையிலையோ ரோட்லேயோ தேவையில்லாத இடத்துல குப்பை இருந்தால் யூ கேன் பிக் இட் அண்ட் த்ரோ இட் இன் த டஸ்ட்பின். நான் போடல மிஸ் அப்படின்னு கிளாஸில் சொல்வீங்க இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம இடம், ஸ்கூலாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சுத்தமாக வச்சுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வாழ்க்கை. அதனால் யூ ஹாவ் டு த்ரோ த லிட்டர் இன் த டஸ்ட்பின் ஆஸ் திஸ் ஷோஸ் பை எக்ஸாம்பிள் அண்ட் என்கரேஜஸ் அதர்ஸ் டு டூ த சேம். இதை பார்த்து
மனு நம்ம ஒருத்தர் பண்ணும்போது அதை பார்த்து மற்றவங்களும் குப்பையும் போட மாட்டாங்க, குப்பை இருந்தால் எடுத்து தே வில் புட்டுட்டு இந்த டஸ்ட்பின். ஸோ தட் இஸ் த எண்ட் ஆஃப் த லெசன். நவ் வி வில் டிஸ்கஸ் த புக் எக்ஸசைஸ். டேக் அ பென்சில் ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன், ரைட் பேரலலி சைட் பை சைட் இன் யோர் டெக்ஸ்ட் புக். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்மா. ஃபஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? வேஸ்ட் டிஸ்போசல், வேஸ்ட் செப்பரேஷன், வேஸ்ட் கலெக்ஷன். வேஸ்ட் செப்பரேஷன் தான் ஆன்சர். முதல்ல வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவோம். ஓகே, விச் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் பயோடீக்ரேடபிள் வேஸ்ட். பிளாஸ்டிக் கப் இஸ் த, பிளாஸ்டிக் பிளேட் இஸ் த ரைட் ஆன்சர். இது மக்காது. ஓகே, பேப்பர் கப்பும் மக்கிடும், கோகோனட் ஷெல்லும் மக்கிடும், வேற பிளாஸ்டிக் பிளேட்டு மக்காது. தட் இஸ் நான் பயோடீக்ரேடபிள் வேஸ்ட். டேஷ் அட்ராக்ட்ஸ் மோர் லிட்டர், ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் புட் வேஸ்ட் இன் அ பின். வேஸ்ட் கலெக்ஷன், த என்வயான்மெண்ட், லிட்டர். ரைட் ஆன்சர் என்னமா? என்வயான்மெண்ட். என்வயான்மெண்ட்டில் தான் நிறைய குப்பை சேரும், அதனால் கொண்டு போய் எல்லாத்தையும் பின்னில் போடணும். டேஷ் இஸ் த ஃபஸ்ட் ஆர் இன் த த்ரீ ஆர்ஸ். ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிளில் எதுமா ஃபஸ்ட் ஆர்? ரெடியூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஸோ ரெடியூஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரீயூசிங் வேஸ்ட். யூஸிங் ஓல்டு ஜார் ஃபார் பிக்கிள், சேயிங் நோ டு அ பிளாஸ்டிக் பேக். ரீயூசிங் எதுமா? இதில் யூஸிங் ஓல்டு ஜார் ஃபார் பிக்கிள் தான் ரீயூசிங். ஓகே, டேஷ் இஸ் யூஸ் டு மேக் பேக்ஸ், டஸ்ட்பின்ஸ் அண்ட் டூத் ப்ரஷஸ். எதுமா யூஸ் ஆகுது? ரெண்டுத்தில் ரோஸா பேம்புவா? பேம்பு. மூங்கில் குச்சியை வச்சு தே மேக் பேக், டஸ்ட்பின்ஸ் அண்ட் டூத் ப்ரஷ். ரைட் ஆன்சர் இஸ் பேம்பு. டேஷ் இஸ் அ பிக் த்ரெட் டு அவர் என்விரான்மெண்ட். எது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கேடு, ஒரு பெரிய டேஞ்சர்? பிளாஸ்டிக் பொல்யூஷனா, லைட் பொல்யூஷனா? பிளாஸ்டிக் பொல்யூஷன். பிளாஸ்டிக் தான் நம்ம என்விரான்மெண்ட்டையே பாழ்படுத்த போகிறது. டேஷ் இஸ் அ நான் ரீசைக்கிளபிள் ஐட்டம், கிளாஸ், மல்டிலேயர் பிளாஸ்டிக். இதில் வந்து எது வந்து திரும்ப திரும்ப ரீசைக்கிள் பண்ண முடியாது? மல்டிலேயர் பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ண முடியாது. பட் கிளாஸை மெல்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி புது திங்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் மேட்ச். லெட் மீ ரீட் ஃபர்ஸ்ட். பிளாஸ்டிக் வேஸ்ட், வேஸ்ட் செப்பரேஷன், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். திஸ் சைட் வாட் யூ ஹாவ்? த்ரீ ஆர்ஸ், ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், த்ரெட் டு என்வயான்மெண்ட், பயோடீக்ரேடபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள். ஸோ இதில் எது வந்து ஃபஸ்ட் ஒன்னுக்கு மேட்ச் ஆகும்? பிளாஸ்டிக் வேஸ்ட் இஸ் ஆல்வேஸ் அ த்ரெட் டு என்வயான்மெண்ட். திஸ் இஸ் நம்பர் ஒன். வேஸ்ட் செப்பரேஷன், ஓகே, வேஸ்ட் செப்பரேஷன் எப்படி பண்ணுவோம்? பயோடீக்ரேடபிள் தனியாக, ரீசைக்கிளபிள் தனியாக, நான் ரீசைக்கிளபிள் தனியாக பிரிப்போம். ஸோ திஸ் இஸ் நம்பர் டூ. திஸ் இஸ் நம்பர் டூ ஆன்சர். ரெட்யூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் இஸ் த த்ரீ ஆர்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ் அ ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். ஓகே, ஸோ தட் ஆல்சோ யூ கேன் டூ. நெக்ஸ்ட் யூ ஹாவ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த்ரீ ஆர் மெத்தட் ரெடியூசஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் தட் கோஸ் டு லேண்ட்ஃபில்ஸ். ட்ரூ. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் மெத்தடை யூஸ் பண்ணால் குப்பையை குறைக்கலாம், லேண்ட்ஃபில்ல கொண்டு போய் கொட்டுற குப்பையை குறைக்கலாம். இக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் இஸ் ஹார்ம்ஃபுல் டு த என்விரான்மெண்ட். இது ஃபால்ஸு. இக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்னாலே என்வயான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்டான மெட்டீரியல், அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். பிளாஸ்டிக் பேக், தெர்மகோல் அண்ட் மல்டிலேயர் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ரீசைக்கிளபிள். இது மூணும் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ். இது மூணுமே திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது, நான் பயோடீக்ரேடபிளும் கூட. வி ஷுட் நாட் செப்பரேட் அவர் வேஸ்ட். ஃபால்ஸ். முதல்ல வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர், ஒன் ஆர் டூ சென்டென்சஸ். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபார் திஸ் ஐ வில் சென்ட் வாட்ஸ்அப் நோட்ஸ். ஓகே சில்ட்ரன், ஸோ த லெசன் இஸ் ஓவர். ஸ்டடி வெல் திஸ் டைம். யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் ஃபார் யுவர் ஒர்க் ஷீட். த லெசன் இஸ் ஓவர். சீ த வீடியோ, ரீட் த லெசன் அகெயின். If any doubts you have, you can WhatsApp me. Happy Pongal to all of you. Bye. Thank you.